அவர்கள் பொதுமக்கள் பாதிப்பின தொடர்ச்சியாக காவேரி நீர் தொலைக்காட்சி அந்த ஒவ்வொரு பாதிப்பும் நேரடியாக படம் பிடித்து காட்டிக்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சுற்றுலா தலங்களிலும் வியாபாரிகள் மத்தியிலும் எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறித்தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கோம். நான் தற்சமயம் நாகூர் தர்கா அலங்காரவாசல் நின்று கொண்டிருக்கேன். இந்த பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர் சையீத் கலிபா இருக்கிறார், அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். தொடர்ச்சியாக 6 நாட்களாக கனமழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, இதனால் நாகூர் பகுதியில் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு, அதை உடனடியாக சரி செஞ்சாங்களா? நாகூர் வந்துட்டு ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்குது. இங்கே வந்து பலதரப்பட்ட மக்களும் வந்துட்டு தொடர்ச்சியாக வந்தவண்ணமே இருக்காங்க. இந்த தொடர் மழையினால் வந்துட்டு சுற்றுலா மூலமாக வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை வந்து வெகுவாக குறைஞ்சிருக்கு. கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அதிகமான பேர் வந்துட்டு தர்காவுக்கு வந்து வரது வந்து குறைஞ்சிருக்கு. இதனால் வந்து சுற்றுப்புற வியாபாரிகளும் இங்கே நடக்கக்கூடிய எல்லா வியாபாரங்களும் வந்துட்டு முடங்கியிருக்கு. இதனால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லுவேன். அதே சமயத்தில் வந்துட்டு மாவட்ட நிர்வாகத்துடைய முன்னேற்பாடுகள் வந்துட்டு கொஞ்சம் இந்த வருஷம் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக வந்துட்டு காவல்துறை மின்சாரத்துறையெல்லாம் வந்துட்டு நாகூரில் ஏற்படக்கூடிய உடனுக்குடனே ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்துட்டு சரி செய்கிறாங்க. நேற்று கூட மெயின் ரோட்டில் வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அந்த ஒரு அடாத மலையிலே வந்துட்டு விடாத மலையிலே வந்துட்டு அவங்க உடனுக்குடனே மாற்றினாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப வந்துட்டு கொஞ்சம் முன்னேற்பாடுகள் வந்துட்டு நல்லதுமாக பண்ணியிருக்காங்க. அதே சமயம் வந்துட்டு இயல்பு வாழ்க்கையை வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறதுல மாற்ற முடியாது, அது நிச்சயமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த கொடுங்கியூரில் 2 சிறுமிகள் ரெண்டு பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த நிலையில் மின்சாரம் மூலமாக ஏதாவது பாதிப்புகள் முன்னேற்பாடுகள் பண்ணியிருக்காங்களா? இதெல்லாம் ஏதாவது மின்சார சம்மந்தமாக ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது பகுதியில் முன்னேற்பாடு நம்பர்கள் வந்து கொடுத்துருக்காங்க மக்களுக்கு. இங்கே வந்து தன்னார்வ குழுக்கள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வந்து தான் பக்கத்தில் இருக்க ஏரியா மக்களுக்கு உள்ள விழிப்புணர்வை ஏற்படுத்தி இதை இந்த வருஷம் இங்கே குறைச்சிருக்காங்கன்னு சொல்லுவேன். பட் மற்ற இடத்துல வந்துட்டு விழிப்புணர்வு இல்லாதனால நிறைய விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. நாகூர் அதில் சுற்றுப்பட்டாரத்தில் வந்துட்டு இந்த விழிப்புணர்வு அதிகமாக இருக்கிறதுனால தன்னார்வ குழுக்கள் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாகவும் மற்ற குழுக்கள் மூலமாகவும் மின்சாரத்துறையினை தொடர்பு கொண்டு உடனுக்குடனே அதை சரி செஞ்சு வராங்க. அதனால் இந்த ஏரியாவில் அவ்வளோவா பாதிப்பு இல்லை. ஆனால் நான் வந்துட்டு வரக்கூடிய நியூஸை பார்க்குறப்ப வந்து நிறைய பாதிப்பு இருந்திருக்கிறதா காட்டுறாங்க. மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினாக்க இந்த இடத்துல வந்து இது சரி செய்யப்பட முடியுங்கிறதுக்கு இந்த ஒரு விழிப்புணர்வு வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியுது இந்த சமயத்தில். அதே சமயத்தில் வந்துட்டு காவல்துறையோட பணியை வந்துட்டு பாராட்டுற லெவலில் இருக்கு. அவங்களே வந்துட்டு சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் மக்களுடைய பணிக்காகவும் இந்த வட்டம் இறங்கி பண்ணுறது வந்துட்டு எப்படி போன மலையில் வந்துட்டு தன்னார்வ குழுக்கள் வந்துட்டு தனித்தனியாக அமைச்சு வந்துட்டு சென்னை மக்களுக்கு உதவுனாங்களோ அதே மாதிரி இப்போ காவல்துறை வந்துட்டு மக்களுக்கு உதவுவது ரொம்ப மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கு. போன தடவையோட இந்த தடவை முன்னேற்பாடுகள் மலை பருவ வடகிழக்கு பருவமழை கொடுத்த முன்னேற்பாடுகள் வந்துட்டு கொஞ்சம் பரவாயில்லையோங்கிற எண்ண போக்கில் தான் மக்கள் இருக்காங்க. ஆளுங்கட்சி செய்கிறத எதிர்கட்சி தவறும்பாங்க. இந்த கட்சியில் வந்து மழை பெஞ்சால் எதிர்கட்சி தப்புமாங்க. அவங்க கட்சி ஆளுங்கட்சி வரப்ப அவங்க மழை பெஞ்சுனா இவங்க குறை சொல்லுவாங்க. இது அரசியலை பற்றி பேச தேவையில்லை. மக்களுடைய விழிப்புணர்வு இந்த வாட்டி இருக்கிறதுனால முன்னேற்பாடுகள் கொஞ்சம் சரியாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. அதாவது ராமகிருஷ்ணா, அதாவது இந்த மழையானது நேற்று நள்ளிரவு பெய்த மழையானது இன்று காலை வரை விட்டிருந்தது. அதாவது 10 மணி வரை விட்டிருந்த மழையானது தற்சமயம் மீண்டும் பெய்ய தொடங்கியுள்ளது. அவ்வப்போது வெயிலும் மழையும் பெய்து